இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், மெயின்ஸ்க்கான பிளட் ரிலேஷன் இந்த லெவலில் தான் இருக்கும். பட் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நம்ம இப்போ பார்க்குறதோட ரிலேட்டிவாக தான் வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும், சரிங்களா? நானே கொண்டு வந்திருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது, அதை பசில் சீட்டிங் வரும்போது அதில் பிளட் ரிலேஷன் மிக்ஸ் பண்ணி அதை தனி கிளாஸ் எடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் டாப்பிக்லேருந்து எப்படி வரலாமோ அதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கான முதல் க்வெஸ்சன், ஒரு நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் டன்னு போடுங்க, இல்லை அப்புறம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? பெரிய இது வரும்போதும் நான் பக்காவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஒரு ட்ரை நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன தவறு இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி யோசிக்காமல் விட்டுருக்கீங்கன்றதை சுட்டி காட்டுறதுக்கு தான் உங்களை ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ நான் போடவா? ஃபஸ்ட் என்ன சொல்கிறான், 7 பர்சன் ஆஃப் 3 ஜென்ரேஷன் ஃபேமிலி 2 மேரிட் கப்பிள்ஸ். இதை முக்கியமாக நோட் பண்ணும். எப்போ எல்லாட்டையும் சொல்கிறது பிளட் ரிலேஷனில் இந்த 7 பர்சன் 2 மேரிட் கப்பிள் இருந்தால் தான் அதுக்கேற்றமாக நம்ம யோசிப்போம். அது கொடுக்கவே இல்லைனா ரெண்டு பாசிபிலிட்டி யோசித்துக்கிட்டே இருப்போம், புரியுதா? இப்போ எல் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஐன் தான், எல் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஐ, ஐ ஹூ இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம். ஐ வந்து கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிட்டான், ஆனால் பேட்டர்னல் அதாவது எம்மோட, சரியா, எம்மோட அப்பாவோட அப்பா, அப்போ சிப்ளிங்கு, எல்லும் இவனு சிப்ளிங்கு, எம்மோட அப்பா, அப்பாவுக்கு அப்பா, சரியா? ஹஜ் இஸ் த சன் ஆஃப் என் அப்படின் தான், கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம், ஹச் இஸ் த ஃபாதர் ஆஃப் எம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, கே இஸ் த டாட்டர் ஆஃப் ஓ, இங்கே ஓ, முடிஞ்சு அவ்வளோதான், சரிங்களா? ஸோ எம் ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ஈஸியாக முடிச்சிருவீங்க. சரி, முதல்ல கொடூரமாக கொடுக்கூடாது இல்லை உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரத்தின் உச்சக்கட்டத்தை ஏற்றுன்றதுக்காண்டி தான் முதல் ஈஸியாக வச்சுருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓஹச் பேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இன்னும் இருக்கோ, என்ன மிஸ் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஹச் இஸ் த சன் ஆஃப் என், என்னும் ஐயும் கப்புள், ஹச் ஓவும் கப்புள், சரிங்களா? ஸோ ஹவுஸ் ஓ எல் ரிலேட்டட் டு ஓன்னு கேட்குறான். ஸோ ஓக்கு எல் என்ன வேணும், சிஸ்டர் இன்லா, சிஸ்டர் இன்லா தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து ஹச்சுக்கு எம் என்ன வேணும்னு கேட்குறான். ஹச்சுக்கு எம் பார்த்தீங்கன்னா வந்து சன்னாகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம். ஸோ கெனாட் பி டிட்டர்மைன்ட், நமக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா எய்தர் சன் ஆர் டாட்டர், பட் அந்த ஆப்ஷன் இல்லை, என்னால் சன் ஆர் டாட்டர்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ கெனாட் பி டிட்டர்மைன் போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷருக்கெலாம் டவுட் இருக்கும், அட் அ டைம்லேயே கெனாட் பி டிட்டர்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, இல்லை நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் இருக்குன்னா எதை சூஸ் பண்ணுறது, கெனாட் பி டிட்டர்மைன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும், அதுவும் இல்லாதப்போ தான் நன் ஆஃப் திஸ் போடணும், சரிங்களா? ஸோ இது இது ட்ரை பண்ணு. ஸோ நான் சால்வ் பண்ணவா? கார்த்திக் ராஜா முடிச்சிட்டார். என்ன சொல்கிறாங்க, 10 பர்சன் இன் அ ஃபேமிலி, தெர் ஆர் 4 மேரிட் கப்பிள்ஸ், பி இஸ் த மேட்டல் கிராண்ட்ஃபாதர் ஆஃப் கியூ, எம் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் கே, இஸ் ஜெனரல் ஆஃப் எல், பி இஸ் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன செய்யறேன்னா, இந்த கேல ஆரம்பிக்கலான்னு தோணுது, ஏன்னா கே வச்சு ரெண்டு ரிலேஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ கே இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் எல், கேக்கு சிப்ளிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்போ கேவோட கப்புளோட சிப்ளிங்காக தான் எல் இருக்க முடியும், கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்கா, எம் இஸ் த ஒன்லி சன் இன் லா ஆஃப் கே, அதாவது கேக்கு ஒரு குழந்தை, அது பெண்மணியாக இருந்து அவர்களை எம் கட்டியிருந்தா தான் கேக்கு ஒரே ஒரு சன் இன் லா கிடைப்பாங்க, சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, டி இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் பி, ஓகே, ஜி இஸ் த டாட்டர் ஆஃப் பி, ஆர் இஸ் நாட் மேரிட் டு டபிள்யூ, கியூ இஸ் த சன் ஆஃப் ஆர், பி இஸ் த மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கியூ. அதாவது பார்த்திங்கன்னா இருக்கதே நமக்கு 3 ஜென்ரேஷன் தெரிஞ்சு போச்சு, சரியா? அப்போ பி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கியூனா கண்டிப்பாக பி நமக்கு இங்கே தான் வந்தாக முடியும்னு நமக்கு ஒரு ஐடியாஸ் ஆஃப் இந்தியா வரும். இங்கே என்ன சொல்லியிருக்கான், டபிள்யூ இஸ் த ஒன்லி டாட்டர் இன் லா ஆஃப் எல், அப்போ எல்லோட குழந்தை
மேலாக இருக்கும். அவங்களுக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா வந்து டாட்டர் இன் லா, எல்லுக்கு ஒரே ஒரு டாட்டர் இன் லான்னு சொல்லலாம். ஆர் இஸ் நாட் மேரிட் டு டபிள்யூ, அப்போ ஆர் வந்து டபிள்யூக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டான். வேறு இதில் என்ன இருக்குது? பி இஸ் த மேட்டர், இதுக்கு தாங்க வந்தான். பி இஸ் த மேரல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கியூனா, டி சிஸ்டர் இன் லா ஆஃப் பின்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம எங்கே கிடைக்கலாம்? இங்கே கிடைக்கலாம். டி இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் பி, இது கே ஃபீமேலு. அப்போ டி இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்கான். பி இஸ் த மேட்டர் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் கியூன்னு சொல்லியிருக்கான். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இங்கே போடலாம் டீயை. டி இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் பி, பி இஸ் த மேல், பி இஸ் த மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அதாவது அம்மாவோட அப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கியூ வந்துடுவாங்க. சரியா? கியூ இஸ் த சன் ஆஃப் ஆர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கியூ இஸ் த சன் ஆஃப் ஆர். ஆர் வந்து வாஸ் நாட் மேரி டு டபிள்யூன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்லணும்? ஜி இஸ் த டாட்டர் ஆஃப் வி. அப்போ இங்கே போடலாமா? ஜி இஸ் த டாட்டர் ஆஃப் வி. எனக்கு ஃபோர் மேரிட் கப்பிள் வந்துட்டாங்க, இங்கே ஒம்பது பத்து டென் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. எல்லு பார்த்தீங்கன்னா மேல். ஓகேயா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இப்போ என்ன சொல்கிறான் ஃபஸ்ட்டு? ஹவு வி இஸ் ரிலேட்டட் டு ஆர், ஆருக்கு வி என்ன உறவுன்னு கேட்குறான். ஆரும் வியும் கசினு. அடுத்து ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஜி, ஜிக்கு டி என்ன வேணுன்றான்? கிராண்ட் மதர். ஹவு வி இஸ் ரிலேட்டட் டு பின்றான். பிக்கு வி என்ன வேணும்? நெஃப்யூ. பியோட சிப்ளிங் எல்லு, எல்லோட குழந்தை, அதுவும் மேல் குழந்தை. ஸோ அப்போ நெஃப்யூ இஸ் யுவர் ஆன்சர். ஸோ கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்து போகலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர், சிடிடி. ஸோ அடுத்த கேள்வி, இது ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ என்ன சொல்கிறாங்க? தேர் ஆர் சிக்ஸ் மெம்பர்ஸ் EFHOIS இந்த ஃபேமிலி ஆஃப் த்ரீ ஜென்ரேஷன். ஒரு மூணு ஜென்ரேஷன் உள்ள ஃபேமிலி இருக்காங்க, எல்லாம் ஆறு மெம்பராக. எஸ் ஹாஸ் 130 சாக்லேட், அதாவது எஸ் வந்து ஃபஸ்ட்டு 130 சாக்லேட் வச்சுருக்கான். ஹீ டேக்ஸ் 20 சாக்லேட். அப்படி ஹீன்னு வரும் போதே எஸ் வந்து மேலுன்னு நமக்கு தெரிஞ்சிருது. சரியா? எஸ் 130 சாக்லேட் வச்சுருந்துருக்கேன் மக்களே. அந்த 130 20 எடுக்கிறானா? ஸோ எஸ் 20 சாக்லேட் எடுத்துகிட்டு ரிமைனிங்கை வந்து அவங்க கிட்டு ஹச்சு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஹச் ஹூ டேக்ஸ் 15 சாக்லேட். ஹச் அதில் பார்த்தீங்கன்னா 15 எடுத்துகிட்டு ரிமைனிங்கை வந்து ஹெர் டாட்டர் கொடுத்துட்றாங்களாம். ஹெர் டாட்டர்ன்றது ஹச்சை ஃபீமேலுன்னு இந்த இடத்துல உணர்த்துகிறது. ஹெர் டாட்டர் ஓக்கு கொடுத்துட்றாங்க. ஓ டேக்ஸ் 22 சாக்லேட். ஓ வந்து 22 எடுத்துட்டு கிவ் ரிமைனிங் டு ஹெர் அங்கிள். ஹெர்ன்றது ஓவ ஃபீமேல் அப்படின்னு குறிக்குது. ஹெர் அங்கிள் யாரு? ஐ. அப்போ ஹச்சோட சிப்ளிங் ஐக்கு கொடுத்துட்றான். ஐ பார்த்தீங்கன்னா 18 சாக்லேட் எடுத்துட்டு ரிமைனிங்கை வந்து ஹிஸ் பிரதர் இன்லா. ஹிஸ்ன்றது ஐயை ஒரு மேலாக காட்டுகிறது. ஹிஸ் பிரதர் இன்லானா கண்டிப்பாக சிஸ்டரோட கப்புள்ஸாக தான் இருக்க முடியும். யாரு? ஹச். அச்சா, இது யாரு? இது சிஸ்டரின்லா? அங்கே யாருங்க? சி பிரதரின்லா, ரிமைன் டு பிரதரின்லா யாரோ. சரியா? ஐ வந்து 18 சாக்லேட் எடுத்துகிட்டு ரிமைனிங் டு ஹிஸ் பிரதரின்லா, அவங்க பிரதரின்லாவுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து என்னது? பிரதரின்லா ஹூ டேக் ட்வைஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்பௌஸ். அதாவது பிரதரின்லா என்ன பண்ணுறாரு? அவங்க ஸ்பௌஸோட டபுள் மடங்கு எடுக்கிறாரா? ஸ்பௌஸு 15, இவர் பார்த்தீங்கன்னா 30 எடுப்பாப்பில். இப்போ ட்வைஸ் அண்ட் கிவ் டு இஸ் மதர் இன் லா. இவங்களுக்கு ஒரு மதர் இன் லா. பேலன்ஸ் என்னன்னு நீங்களே பார்த்துக்கணும். அதாவது மொத்தம் 130 சாக்லேட்டு. இந்த எல்லா சாக்லேட்டையும் ஆடு பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 130 கழிச்சிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். அதுதான் என்ன? 25. நான் சொல்கிறது புரியுதா? இது 50, 65,
73 83 85 95 போக பேலன்ஸ் இதை சேர்த்தோம்னா நமக்கு வந்து வந்துடும். கிளியர் தானே? ஓகேயா, புரிஞ்சா எல்லாத்துக்குமே? இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம இன்னும் ஒரு இதை கண்டுபிடிக்கலை. எதை கண்டுபிடிக்கல? இவங்க யார், இவங்க யார்? எஸ்ஸுக்கு எஃப் இஸ் த ஃபாதர், சாரி, எஃப் இஸ் த மதர் ஆஃப் ஐஎன்டச் கொடுத்துருக்கான்ல. எஃப் இஸ் த மதர் ஆஃப் ஐஎன்டச்னா அப்போ பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன? இஏ தூக்கி இங்கே போட்டுருவோம், அவ்வளோதான். கிளியராக எல்லாத்துக்குமே? ஃபைனலாக 25 சாக்லேட் பேலன்ஸ் இருக்கும், அதை எஃப் கொடுத்துருவாங்க, சரியா? How many chocolate F has? 25. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். வாட் இஸ் த சம் ஆஃப் த சாக்லேட் ஆஃப் எஃப் இ அண்ட் ஓ? எவ்வளோ வருது? 77 வருது. எஃப்இஓ சாக்லேட்டை சம் பண்ண சொல்கிறான். ஸோ எஃப்இஓ சாக்லேட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 77 வரும், சரியா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிஓ மெயின்ஸ்லையும் சரி, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்லையும் சரி, பிளட் ரிலேஷன் கேட்டாலே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சிம்பிள் பேஸ்டு பிளட் ரிலேஷனுக்கு தான் கொடுத்துறேன். அப்புறம் தான் அந்த சாக்லேட்டு பேராகிராஃபு வெயிட்டை வச்சு கேட்குறதுன்ட்டு வரேன். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம கேயை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுமே, எனக்கும் அதே தான் தோன்றுகிறது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்தெந்த சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன்றது கொடுத்துட்டான், சரியா? எந்தெந்த சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன்றது கொடுத்துட்டான், சரியா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ தாமரை சார் கிளாஸ் டுடே இருக்குமா? இருக்கும், அவர் டெய்லியும் எடுக்கிறாருல, நான் கேட்டுட்டு வேணால் அப்டேட் பண்ணுறேன். அவர் உங்களுக்கு இருக்கா இல்லைன்றது முன்னாடியே சொல்லியிருப்பார்ல, இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பி ஹேஷ் கே, பி ஹேஷ் கேனா இங்கே பி போட்டுக்கோங்க, இங்கே கே போட்டுக்கிங்கன்னா பி இஸ் ஃபாதர் ஆஃப் கே. அப்போ என்ன அர்த்தம்? பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கே. அடுத்து என்ன இருக்குது? ஒய் அட்டு கே, அட்டு எதை குறிக்குது? பிரதரை குறிக்குது. அப்போ ஒய் இஸ் த பிரதர் ஆஃப் கே. இருக்குது ப்ரோ, 650 சுந்தரவதினி மேம் சொல்கிறாங்க பாருங்க, 615 இது இருக்கான். நான் ஒரு 6 முடிச்சிருவேன், 615 முடிச்சிருவேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சிவாஜிகளா? இங்கே எதுக்கு கே கேப் ஒய்யன்னு கொடுத்துருங்க, ஒய் அட்டு கேன்னு கொடுத்துருக்காங்க. மக்களே ஒரே நிமிஷம், ஏதோ தவறுகள் செய்கிறாங்க. சிப்ளிங்ஸ் வந்துட்டாங்க. எம் ஆம்பசன் கே, ஆம்பசன்ட் சன், எம் இஸ் த சன் ஆஃப் கே, எம் இஸ் த சன் ஆஃப் கே. கே ஸ்டார் டி ஸ்டார் கே அண்ட் டிஆர் கப்புள்ஸ். எக்ஸ் கேப்பு டி, கேப்புன்றது சிஸ்டர் குறிக்குது, எக்ஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் டி. எல் ப்ளஸ் எக்ஸு, எல் இஸ் த மதர் ஆஃப் எக்ஸு. டி ஆம்பசன் எல், எதுக்கு ரெண்டு தடவை இதை போட்டிருக்காங்க எனக்கு புரியவே இல்லையே. டிஎல்லுக்கு அங்கேயே கொடுத்துட்டாங்க, டி ஆம்பசன் எல். ஆம்பசன்றது என்னது? டி இஸ் த சன் ஆஃப் எல், கொடுக்கல. இதை இப்போ ஃபீமேல் கரெக்டாக தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு பார்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா எதுக்கு கொடுக்கணும்? கேப்பு. கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஒய் அட்டு, அட்டு ஒய் இஸ் த மக்களே கிறிஸ்டிகள்னா இங்கே இருங்களேன். இதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒய் இஸ் த சிஸ்டர் ஆஃப் கேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி, ஒய் இஸ் த பிரதர் ஆஃப் கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கே இஸ் சிஸ்டர் ஆஃப் ஒய், கரெக்டாக தான் இருக்குது ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஒய் அட்டுக்கு எதை குறிக்குதுன்னா, ஒய் இஸ் த பிரதர் ஆஃப் கேயை குறிக்குது. இது கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஒய்ன்றதை குறிக்குது, சரியா? பி ஹாஷ்,
பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கே, மேல் பி இஸ் த மேல், சரியா? பி இஸ் த மேலியா மாத்திக்கங்க, பி இஸ் த ஃபாதர். ஸோ எம்முக்கு பி என்ன உறவுன்னு கேட்குறான். எம்முக்கு பி கிராண்ட் ஃபாதர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் கிராண்ட் ஃபாதர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் கே இஸ் த சிஸ்டரிங் லா ஆஃப் எக்ஸ். கே இஸ் த சிஸ்டரிங் லா ஆஃப் எக்ஸ்னு இதில் எது சொல்லு அப்படின்றாங்க. எந்த ஆப்ஷன் சொல்லுது கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன் சொல்லுது கமெண்ட்ஸுகளை போடுங்கள். எந்த ஆப்ஷன் சொல்லுது கே இஸ் த சிஸ்டரிங் லா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு? ஸோ ஆப்ஷன் ஏ தான் சொல்லுது. ட்ரை பண்ணி பார்ப்போமா. அட்டுன்றது எதை குறிக்கிதுன்னா பிரதர். ஸோ டி இஸ் த பிரதர் ஆஃப் எக்ஸு. ஸ்டார் எதை குறிக்குது? கப்புள், மேரிட் கப்புளை குறிக்குது. ஸோ கேஎன்டிஆர் மேரிட் கப்புள். இது மேல்னா இது ஃபீமேல். ஒரே அம்சரிங்கயா, கேயும் டியும் மேரீட் கப்புள்யா, டி வந்து பிரதர் ஆஃப் எக்ஸியா. இப்படி இருக்குயா, இதை விட்டுருங்கயா, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது மேல்னா இது ஃபீமேல் தானே, அப்போ கே இஸ் த சிஸ்டரிங் ஆஃப் எக்ஸ்ன்றது எனக்கு கிடைக்குதா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இஸ் இட் ஆஸ் எக்ஸ், ஹவு இஸ் இட் ரிலேட்டட் டு கே? ஹாஷ்ன்றது எதை குறிக்குது? ஃபாதரை குறிக்குது. ஸோ இசட் இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸ் என்றாங்க. ஸோ இசட் இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸ் என்றால், இசட் இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸுகள் என்றால் இசட்டும் எல்லோ மேரிட் கப்பல். அப்போ கேக்கு இஜெட் என்ன வேணும்? கேக்கு இஜெட் பார்த்தீங்கன்னா மாமனார் வேண்டும். ஸோ ஃபாதர் இன் லா இஸ் யுவர் ஆன்சர் மக்களே, சரியா? ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் மேட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் எம். எம்மோட அம்மாவோட அம்மாவே இல்லையா, எங்கேயா இருக்காங்க? அம்மாவோட அப்பா தான் இருக்காங்க. கெனாட் பி டிட்டர்மைன் இஸ் யுவர் ஆன்சர். எம்முக்கு அம்மாவோட அம்மா யாருன்னு கேட்குறாங்க, மேட்டர்னல் கிராண்ட் மதர். பட் அம்மாவோட அம்மாவே இல்லையே, அம்மாவோட அப்பா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ கெனாட் பி டிட்டர்மைன் இஸ் யுவர் ஆன்சர். இந்த மாதிரி சாக்லேட் இருக்குல்ல, இப்படியே சாக்லேட் பேஸ் பண்ணியும் க்வெஸ்சன் கொடுக்கலாம், இல்லை மார்க்கு, இல்லை வெயிட்டு, இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணாலும் கேட்கலாம். பேசிக் உங்களுக்கு கற்றுத்தரேன், அவ்வளோதான். சாக்லேட்டுனா சாக்லேட்டே வருமானு கேட்கக்கூடாது. சாக்லேட்டுக்கு பதிலாக அவங்க வேறு ஏதாவது கண்டென்ட்டை வச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு. பட் பேட்டர்ன் இது தான். இதை பார்த்துக்கிட்டோம்னா அடுத்ததெல்லாம் நம்மளாவே யோசிச்சு யோசிச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் சால்வ் பண்ண மக்களே, இப்போ நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. தேர் ஆர் 9 மெம்பர்ஸ் இன் அ ஃபேமிலி. இந்த இதை கவனிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரணும். எப்பயுமே இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் மட்டும் வந்தால் அதை நம்பக்கூடாது. அடுத்து போய் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து சால்வ் பண்ணுங்கள். சரி, மூணு கொஸ்டினாவது கேட்டிருக்கானா அதில் கைவிங்க. சில சமயம்லாம் நம்மளை வெறியாக்குறதுக்குன்னு இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்துட்டு வெறும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, வாழ்க்கையே வெறுத்துருவோம் சால்வ் பண்ண பிறகு. ஸோ இந்த பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணும் போது மட்டும் என்ன செய்யணும்னா, கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ அதை சால்வ் பண்ண போகிறோம்னா இது அந்த அளவுக்கு ஒர்த்தா, நமக்கு மார்க் கிடைக்குமா,
ஏன்னா ஒரு கொஸ்டினில் போய் 10 நிமிஷம் உட்காந்து 3 மார்க் வரத விட இன்னொரு கொஸ்டினில் 5 நிமிஷம் உட்காந்து 5 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் போய் அப்படி பார்த்துக்கணும். ஓகே, இதை கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க இன்றைக்கி. சரி, ஃபுல்லாக ரீட் பண்ணுறீங்க. பண்ண பிறகு என்ன சொல்கிறான், 9 மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலின்னு சொல்லிட்டான், ஈச் ஹேஸ் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டான், 3 ஜென்ரேஷன்னு சொல்லிட்டான், மேரிட் கப்புள்ஸ்க்கு மஸ்ட் சில்ட்ரன் இருக்கும்னு சொல்லிட்டான். சரிங்களா, கப்புலுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு குழந்தைய தூக்கி போட்டு விட்ருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ எம் ஹேஸ் 31 சாக்லேட் அண்ட் யூ சாக்லேட் போதுன்னா அப்படி இப்படின்லாம் நிறைய இருக்குது. நான் எதில் ஆரம்பம் தெரியுமா, எனக்கு கன்ஃபர்மேஷனாக ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது கன்ஃபார்மாக இந்த பர்சன் இவ்வளோ சாக்லேட் தான் வச்சுருக்கான் அப்படின்றது எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் தெரியும். எல் ஹூ ஹேஸ் 3 சாக்லேட், எல் இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் ஜே. அப்போ என்ன அர்த்தம், எல்லு வந்து 3 சாக்லேட் வச்சுருக்காப்புல, எல்லு வந்து 3 சாக்லேட் வச்சுருக்காப்புல, எல் இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் ஜே, எல் இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, எல் இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், ஓ ஃபாதர் மதர் இன் லா இஸ் த ஒன்லி சிஸ்டர் இன் லா ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு சிஸ்டர் இன் லானா இவங்களோட கப்ளிங்ஸாக தான் இருக்க முடியும். கரெக்டாக, எல்லுக்கு சிஸ்டர் இன் லானா இவங்களோட கப்ளிங்ஸாக தான் இருக்க முடியும். எந்த பர்சன், நல்லா கவனிங்க, ஓவோட இப்போ நல்லா கவனிங்களேன், ஓவோட ஃபாதர் இருக்காங்களே, யார், ஓவோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா இவர். ஓ ஃபாதருக்கு ஒருத்தவங்க மதரின்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் யார் அப்படின்னா எல்லோட சிஸ்டருங்களாம். இது மட்டும் புரிஞ்சான்னு டன்னு போச்சு, புரிஞ்சான்னு கமெண்ட் போடுங்கயா. ஓக்கு ஒரு மதரின்லா இருங்களேன், இன்னும் தெளிவாக வரைகிறேன், குழம்பிடவே கூடாது இதில், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஓ இருக்காங்களே, ஓக்கு ஃபாதர், அவங்களுக்கு ஒரு மதரின்லா இருப்பாங்க. அது யார், அவங்க அம்மாவோட அம்மா. ஓக்கு ஃபாதர் இருந்து அவங்களுக்கு ஒரு மதரின்லா இருப்பாங்களே, இந்த பர்சன், இந்த பர்சன் யார் அப்படின்னா எல்லுடைய சிப்ளிங் ஜே உடைய பொண்டாட்டி, அதாவது எல்லுக்கு சிஸ்டர் இன் லா. அப்போ ஜே யார், பிரதர், அவர் மேல். சரிங்களா, கிளியராக புரிஞ்சா, கிளியர். நானும் இது மட்டும்தான் சார் போட்டேன். சூப்பர் சூப்பர், இதுவரையும் போட்டிங்கனாலே நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க. இப்போது எல்லுக்கு வந்து நமக்கு 3 சாக்லேட்டுன்னு தெரியும். சாக்லேட்லாம் மேலே எழுதிக்கிறேன், எழுதிக்கிறேன் கப், இந்த சிம்பிள்லாம் கீழே போட்டுக்கிறேன், மேலா ஃபீமேலான்னு. இப்போ இறங்கணும் களத்தில், ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன ஃபில் பண்ணியிருக்கேனோ அது சம்மந்தமாக அதாவது கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். புரியுதா, இப்போ இது முடிஞ்சு, சரியா, இது முடிஞ்சு, சரியா, த ஒன்லி கப்புல் ஆஃப் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஹேஸ் டோட்டல் 52 சாக்லேட். இந்த இடம் தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம், த ஒன்லி கப்புல் ஆஃப் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். இப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன், இது தேர்ட் ஜென்ரேஷன். அப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரே ஒரு கப்புள் இருக்காங்கன்றது அவனே தெரியப்படுத்திட்டான். இங்கே டோட்டலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து, ஜே அவன் பொண்டாட்டியை சேர்த்து 52 சாக்லேட் வச்சுருந்துருக்காங்க. பட் 17 சாக்லேட்டை வந்து அவங்க டாட்டர் இன் லாக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவனுக்கு ஜேக்கு ஒரு பிள்ளை, அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னா அப்போ சன்னின்லா. அப்போ 15 சாக்லேட்டை வந்து சன்னின்லா கொடுக்குறாங்க, 17 டாட்டர்ன்லா கொடுக்குறாங்க. இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஜேக்கு வந்து 2 சைல்டுகள், ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபீமேல், அவங்க கட்டியிருக்கவங்க தான் ஜேக்கு சன்னின்லா. கரெக்டாக ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரே ஒரு கப்புள் தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ஜேயும் ஜேயோட பொண்டாட்டியும் சேர்ந்து 52. இப்போ ஜேயும் ஜேயோட பொண்டாட்டி என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து அவங்களோட டாட்டரின் லாக்கும் சன்னின் லாக்கும் கொடுக்குறாங்க. ஒய்யால இந்த டயக்ராம் அளவு ஏன் ஒட்டி வந்துருச்சு, ஒரே நிமிஷம் மக்கள் இருங்க, திரும்ப போடுறேன். ஓ, ஓக்கு ஒரு ஃபாதர், அவங்களுக்கு ஒரு மதரின் லா, இந்த பய உள்ளதான் யார், ஜேவோட முண்டாட்டி, ஜே இஸ் த மேல், ஜே இஸ் த சிப்ளிங் ஆஃப் எல்.
இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஜேயும் ஜேயோட பொண்டாட்டியும் சேர்ந்து 52 சாக்லேட் வச்சுருக்காங்க. அந்த 52 இருந்து 17 தூக்கி அவங்க டாட்ரிங் லாக் கொடுக்குறாங்களாம். டாட்ரிங் லாக் கொடுக்கணும்னா ஜேக்கப் பசங்க இருக்கணுங்களா ஃபஸ்ட்டு? அப்போ இங்கே ஒரு சிப்ளிங் மேல் இருக்காப்புல, இவர் எவ்வளோ சாக்லேட் வச்சுருக்காப்புலனா, ஆச்சு இவர் வச்சிருக்கல, இவங்களோட கப்பிள் அவங்க தானே டாட்டரிங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ள ஜேயும் ஜேயோட பொண்டாட்டிக்கும் ஒரு மகள் இருந்தால் தான் சன்னின்லா கிடப்பாங்க, ஒரு மகன் இருந்தால் தான் டாட்டர்லா கிடப்பாங்க. அப்போ தான் இந்த சாக்லேட் 17 சாக்லேட்டு 15 சாக்லேட்டை அவங்க சன்னின்லாக்கும் டாட்டர்லாக்கும் கொடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ள கப்பல் யார்? ஜே ஜே பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வச்சு இந்த 52 17 தூக்கி டாட்டர்லாக் கொடுக்குறாங்க, இவங்க 17 சாக்லேட். 15 தூக்கி அவங்க சன்னின்லாக் கொடுக்குறாங்க, இவங்க 15 சாக்லேட். கிளியராக எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சீனை முடித்தாச்சு. இப்போ 52 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 32 போயிருமா? 15 17 32 போயிட்டால் பேலன்ஸ் 22 தான் இருக்கும். இந்த கப்புள்ஸ்ட்டை ஜே ஜே பொண்டாட்டிட்டு சேர்த்து மொத்தமாக 22 தான் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி ஒன்லி சைல்ட் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் சாக்லேட் தென் பி, பி ஹேஸ் த்ரைஸ் த நம்பர் ஆஃப் சாக்லேட் தென் எல். இப்போ நமக்கு எல்லு வந்து 3 சாக்லேட்னு தெரியும், பி த்ரைஸ் தென் எல்லுனா அப்போ பி வந்து 9 சாக்லேட் வச்சுருப்பான். ஏன்னா இன்ட்டு 3 எல்லோட த்ரைஸாக இருக்கானா பி வச்சுருக்க சாக்லேட்டு. ஆனால் பி ஒன்லி சைல்டு ஹேஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் சாக்லேட் தென் பி, பியோட ட்வைஸாக இருக்காங்களாம் பியோட சைல்டு. அப்போ பார்த்தீங்கன்னா பி 9னா இன்ட்டு 2 போட்டோம்னா என்ன வரும்? பி சைல்டு 18. கிளியராக எல்லாத்துக்குமே. அடுத்து என்ன சொல்கிறான்? ஆர்ஸ் ஒன்லி டாட்டர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட் அமாங் ஆல், ஆர் இஸ் மேரிட் டு எம், ஆர் இஸ் மேரிட் டு எம்ன்றாங்க. சரியா? அதாவது சிவாஜிகளா, எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேரிட் கப்புளுக்கு மஸ்ட்டு சில்ட்ரன் இருக்கணும். நான் என்ன பார்த்துட்டேன், இங்கே ஒரு மேரிட் கப்புள், இங்கே சில்ட்ரன் வந்துட்டாங்க, இவங்க ஒரு மேரிட் கப்புள்னா இவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் இருக்கணும். ஸோ டோட்டலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? டோட்டலாக 9 பேர் வந்துட்டாங்க. இப்போது நல்லா கவனிங்க, 6M கப்புள்னு சொல்லிட்டாங்க. சரியா? 6M இந்த இடத்துல கப்புள்னு சொல்லிட்டாங்க. 6க்கு ஒரு டாட்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ இந்த இடத்துல தான் அந்த ரெண்டு கப்புள் வரணும். என்னன்னா என் இஸ் மேரிட் டு பின்னு சொல்லிட்டான், என் இஸ் மேரிட் டு பின்னு சொல்லிட்டான், ஆர் இஸ் மேரிட் டு எம்னு சொல்லிட்டான். இந்த இடத்துல தான் அந்த பயபலையும் வந்தாகணும். ஆனால் எப்படி வரணுன்ற ட்ரிக்கை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எப்படி வரணும் அப்படின்ற ட்ரிக்கை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போதாயா கமெண்டை பார்க்குறேன், மணிகண்டா நமக்கு வந்து இங்கே 15 இங்கே 17 போயிருச்சுன்னா 32 போயிருச்சுன்னா 52 போயிட்டால் 20 தான், 22 கிடையாது. நம்ம கொஞ்சம் கணக்கில் வீக்கில். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எம் ஹேஸ் 31 சாக்லேட்டு அண்ட் ஹீ கிவ்ஸ் 7 சாக்லேட் மோர் தென் ஓ டு கே, ஹீ அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணும் போதே எம் மேலுன்னு தெரிஞ்சிருது, ஆர் ஃபீமேலுன்னு தெரிஞ்சிருது. கரெக்டா? எம் மேலுன்னு தெரிஞ்சிருது, ஆர் ஃபீமேலுன்னு தெரிஞ்சிருது. என் இஸ் மேரிட் டு பி அண்ட் ஹீ ஹாஸ் அப்படின்னு சொல்லும் போதே என் இஸ் த மேலுன்னு தெரிஞ்சிருது, பி இஸ் த ஃபீமேலுன்னு தெரிஞ்சிருது. சரியா? என் இஸ் த மேல் ஹாஸ் 5 times த நம்பர் ஆஃப் சாக்லேட் தென் ஜே பிரதர். ஜே பிரதர் யாரு? ஜேக்கு ஒரே ஒரு சிப்ளிங் தான், எல் இஸ் த மேல். ஜே பிரதர் வந்து 3 சாக்லேட் வச்சுருக்காங்கல்ல, அதை விட 5 times நம்பர் ஆஃப் சாக்லேட் வந்து என்ன வச்சுருக்காங்களா? அப்போ 3 × 5 = 15 வருவாங்களா? என்ன கரெக்டு தானே? எஸ் என்ன இப்போ 15. அப்போ என்ன 15 தெரிஞ்சிருச்சா? அப்போ இந்த இடத்துல தானே 15 இருக்காங்க. இங்கே கொண்டு போய் நம்ம என்ன போட்டுடலாமா? என் இஸ் த மேல், பி இஸ் த ஃபீமேல். அப்போ இந்த இடத்துல 6M போய் 6 ஃபீமேல்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, போட்டாச்சு. எம்மு மேலுன்னு தெரியும், போட்டாச்சு. சரியா? எம்மு வந்து என்ன செய்கிறானா, 7 சாக்லேட் மோர் தென் ஓ டூ கேவா. சரியா? ஓ எவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கானா அதை விட 7 கூட வந்து கேட்டை கொடுக்குறானா. சரியா? கேங்கடா கேக்கடா. சரி, கேக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிடுவோம், பியோட சைல்டு பார்த்தீங்கன்னா வந்து 18 சாக்லேட் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓ இஸ் த 18. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 7 சாக்லேட் மோர் தென் ஓ டூ கே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. 7 சாக்லேட் மோர் தென் ஓ என்ன? 7 சாக்லேட் மோர் தென் ஓ என்ன? 25 சாக்லேட். ஓவை விட 7 சாக்லேட் கூட அப்படின்னா 25 சாக்லேட். சரியா? அவங்க என்ன செய்யறாங்கன்னா கேக்கு கொடுக்குறாங்களாம். அப்போ கேக்கு தான் 25 வரும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எம்மிட்ட இருந்த 31 சாக்லேட்டில்
கேக்கு வந்து 25 சாக்லேட் கொடுத்துட்றாங்கன்னா எம்மிட்ட இப்போ பேலன்ஸ் 6 சாக்லேட் தான் இருக்கும். சரிங்களா, சீன்கள் முடிந்ததா? த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் சாக்லேட் கியூ ப்ளஸ் ஆர் ஃபோர் மோர் தென் கே, அதாவது கியூவோடதையும் ஆரோடையதையும் சேர்த்தோம் அப்படின்னா கேவோட 4 கூட இருக்குமா? இப்போ கே 25 வச்சுக்கோங்களேன், கியூவையும் ஆரையும் கூட்டினோம்னா 29 வரணும். இந்த லைன் புரிஞ்சான்னு சொல்லுங்கள் மக்களை, இதை இந்த லைன் புரிஞ்சான்னு சொல்லுங்கள். சரியா, என்னன்னா கியூ ப்ளஸ் ஆர், அதாவது த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் சாக்லேட் கியூ அண்ட் ஆர் இஸ் 4 மோர் தென் கே. கே 25 கியூவையும் ஆரையும் கூட்டினா 29 வரணும் சம் பண்ணோம்னா. சரியா, அதுதான் 4 மோர் தென் கே. கே 25 4 மோராக இருக்கணும், கியூவையும் ஆரையும் கூட்டினான்னு சொல்கிறாங்க. எனக்கு 6 வந்து 17 ஆல்ரெடி தெரியும். சரியா, 17 அப்போ கியூ என்னவாக இருப்பாங்க? 12 இருப்பாங்க. ஸோ நான் அதை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், கியூ இஸ் 12. ஜென்டர் ஆஃப் ஓ அண்ட் எல் இஸ் சேம், ஓ இஸ் த மேல், ஏன்னா எல் இஸ் த பிரதர் ஆஃப் ஜேன்னு சொல்லிட்டாங்க. ஓ இஸ் த மேல். கே 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 ஜெயஸ் பிரதர் சம்மா ஓன்லி சன்னது பி ஒன்லி சைல்டு. சரியா, பீஸ் ஒன்லி சைல்டு, ட்வைஸ் த நம்பர் ஆஃப் சாக்லேட் தென் பி. அப்போ பி தான் வந்துருச்சு, இங்கே 9 போட்டுற வேண்டியதா? பி ஒன்லி சைல்டு தானே இது, ட்வைஸ் தென் பி. அடுத்து என்ன இருக்குது? இந்த நம்ம என்ன விட்டுருக்கோம், ஆர் ஒன்லி டாட்ரு, ஆருக்கு ஒரே ஒரு டாட்டர் இருக்காங்களாம்யா, அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமாங் ஆல். அவள் எனக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 தான் கரெக்டாக. அப்போ 25 இங்கே போட்டுடலாமா? இங்கே தான். அப்போ கே ஃபீமேலாக வருவாங்க, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இன்னும் ஒரு ஆள் வரணும். மொத்தம் 9 பேர் தான் இருக்கேன் மக்கள். இப்படி தான் இளவெடுத்து எக்ஸாம்லேயும் போய் தப்பு பண்ணிடுவேன். 9 பேரை நான் ஃபில் பண்ணிட்டேன் கரெக்டாக, 9 பேரை ஃபில் பண்ணிட்டேன். ரீட் பண்ணும் போது தேரா 10 மெம்பர்ஸ்ன்னு நானாக என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு விடுவாங்க. தேரா 9 மெம்பர்ஸ் தான், முடிஞ்சு இங்கே கியூவை போட்டுருவோம். கியூ நமக்கு 12 அப்படின்றது முன்னாடியே தெரியும், ஏன்னா கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 4 மோர் தென் கேன்னு பார்த்தோம். அப்போ இதில் 20 இங்கே கொடுத்துருங்க, 8 இங்கே கொடுத்துருங்க, செம்ம முடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. சரியா, கிளியராக புரிஞ்சா அந்த செம்ம எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிஞ்சா? தெளிவாக புரிஞ்சா? என்னடா இவ்வளோ சப்பையாக இருக்குன்னு தோணும், இதுதான் மேட்ரே. நம்ம இப்படிலாம் யோசிக்க மாட்டோம். இந்த 17 சாக்லேட் டு டாட்டரின்லா சன்னின்லா, இந்த என் இஸ் மேரிட் டு பீன்னு சொல்லிட்டு ஹீன்னு சொல்லும் போது அதை வச்சு பாயிண்ட் எடுக்கணும். இதெல்லாம் இப்போ நீங்கள் கற்றுக்குவீங்க இனிமேல். எல்லு சிப்ளிங் தான் சார் ஜென்று சொல்லலை. கார்த்திக் ராஜா, பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா அவ்வளோ நேரம்? என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல சொன்னாங்களே, ஜேஸ் பிரதர்னு சொல்லியிருக்கான்ல, ஜேவும் எல்லுக்கு ஒரே ஒரு சிப்ளிங் தான், அது ஜேன்ட்டான். அப்போ ஜேக்கு பிரதர்னா எப்படி எல்லு தானே இருக்க முடியும்? இதுதான் எக்ஸாக்டாக நம்மளை சுத்த உடனும் நினச்சி எக்ஸாமில் கேட்டால் இந்த மாதிரி கேட்கலாம். பட் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் எந்த மாதிரி கேட்டாலுமே நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். வாட் இஸ் த ஸ்கொயர், இதுக்கே நமக்கு வந்து டங்கு வர அந்து போச்சு. அடுத்த க்வெஸ்சனில் பாருங்கள், வாட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த சப்ராக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர் சாக்லேட் அண்ட் ஜே சாக்லேட் அண்ட் ஹவ் இஸ் ரிலேட்டட் டு த ஜேஸ் டாட்டர், அதாவது ஜேக்கும் ஆருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. 8, 17 டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 9 வருமா? ஸோ இதோட ஸ்கொயர் என்னன்னு கேட்குறான், 81 வரும். அடுத்து என்ன கேட்குறான்னா, ஜே டாட்டருக்கு ஆர் டாட்டர் என்ன வேணும்னு கேட்குறான். ஜேயோட டாட்டர் இவங்க. சரியா, ஜேயோட டாட்டருக்கு ஆரோட டாட்டர் பார்த்தீங்கன்னா நீஸ் வேணும். ஸோ 81 நீஸ் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், இருந்து அடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. புரியுது என்ன கேட்டிருக்காங்கன்னு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா, அடுத்து சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் கியூ சாக்லேட் அண்ட் எம் சாக்லேட்
எம்ஐயும் க்யூவையும் சம் பண்ணோம்னா என்னது? 6 18 இஸ் ஈக்குவல் டு த சேம் நம்பர் ஆஃப் சாக்லேட். ஓ ஓ 18 இருக்குது, சம் ஆஃப் எம்என் க்யூவும் 18. அதான் கேட்குறாங்க. ஓ இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் சிஸ்டர் இன்லா? ஆரோட சிஸ்டர் இன்லா என்னது? பி. 9 வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் சிஸ்டர் இன்லா? எம் ஃபாதர் இன்லா சாக்லேட். எம்மோட ஃபாதர் இன்லா யாரியா? எம்மோட ஃபாதர் இன்லா, எம்முக்கு ஃபாதர் இன்லாவே இல்லையா? ஓ ஃபாதர் ஃபாதர் மரமண்டை காய்ஸ், உங்களை சொல்ல என்ன, நானே சொல்லிக்கிட்டேன். இந்த மாதிரி பார்க்குறது தப்பாக பார்த்துருவேன். எம் ஃபாதர் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளோவில் ஃபாதரின்லான்னு ரீட் பண்ணிடுறது. எம் ஃபாதருக்கு 8. ஸோ 9 × 8 பார்த்தீங்கன்னா வரும் 72 வந்துடும். க்யூ டாட்டருக்கு எல் என்ன வேணும்னு கேட்குறான். ஸோ க்யூவோட டாட்டருக்கு எல் அங்கிள் வேண்டும். ஸோ 72 அங்கிள் இஸ் யுவர் ஆன்சர். 72 அங்கிள் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணுங்கள். சாரி மக்களே, சால்வ் பண்ணுங்கள். டயக்ராமை இங்கே போட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க, மறைத்து விடுகிறேன் டயக்ராம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணலாமா? சேர்ந்து நான் சொல்கிறேன். ஹச் அட்டு பி, அட்டு எதை குறிக்குது? பிரதர். ஸோ ஹச் இஸ் த பிரதர் ஆஃப் பி. பி கேப் டபிள்யூ, கேப்புன்றது மதரு, பி இஸ் த மதர் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூ ஸ்டார் ஆர், ஸ்டார்ன்றது என்னது? டாட்டரு. ஸோ டபிள்யூ இஸ் த டாட்டர் ஆஃப் ஆர். அப்போ பியும் ஆரும் கப்ளிங்ஸ். ஆர் ஹேஷ் எம், ஹேஷ்ன்றது ஃபாதரை குறிக்குது. ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் எம்னா டபிள்யூ எம்மு சிப்ளிங். எம் அட்டு எஸ்ஸு, அட்டுன்றது பிரதரை குறிக்குது. ஸோ எம் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஹேஷ், ஹேஷ்ன்றது வந்து ஃபாதரை குறிக்குது. ஸோ எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜி. ஆம்பர்சன்ட் எதை குறிக்குது? சன்னை குறிக்குது. ஸோ ஜி இஸ் த சன் ஆஃப் பி. அப்போ எஸ்ஸும் பியும் கப்ளிங்ஸ். பி இஸ் த ஃபீமேல், கரெக்டா? ஸோ இப்போ என்ன கேட்குறான், டபிள்யூக்கு ஜி என்ன உறவுன்னு கேட்குறான். டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா ஜி வந்து நெஃப்யூ. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து நெஃப்யூஸ். நெஃப்யூஸ் யுவர் ஆன்சர். ஹச்பிஆர் அப்படின்னா ஜி. கிளியராக எல்லாத்துக்குது? இதே கொஞ்சம் கொடூரமாகலாம் ட்விஸ்ட்டு வச்சு கேட்கலாம், சரிங்களா? இதுதான் பேஸு, சிம்பிளில் இதிலே கொஞ்சம் கொடூரமாக கூட கேட்கலாம். அடுத்து ஹவு மெனி அன்மேரிட் ஃபீமேல் மெம்பர்ஸ் தேர்? இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணி அன்மேரிட் ஃபீமேல் எத்தனைன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கேப் எதை குறிக்குது? எம்எஸ் த மதர் ஆஃப் ஜி போட்டாச்சு. ஸ்டார் எதை குறிக்குது? ஜி இஸ் த டாட்டர் ஆஃப் டி. ஹேஷ் எதை குறிக்குது? டி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. பர்சன்டேஜ் எதை குறிக்குது? டி இஸ் த சிஸ்டர் ஆஃப் யூ. ஹேஷ் எதை குறிக்குது? யூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. ஆம்பசன்ட் எதை குறிக்குது? பி இஸ் த சன் ஆஃப் ஆர். கேப் எதை குறிக்குது? ஆர் இஸ் த மதர் ஆஃப் எஃப். ஆர் இஸ் த மதர் ஆஃப் எஃப். எஃப் இஸ் த மதர் ஆஃப் கே. பர்சன்டேஜ் எதை குறிக்குது? கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஏ. ஆம்பசன்ட் எதை குறிக்குது? ஏ இஸ் த சன் ஆஃப் பி. ஏ இஸ் த சன் ஆஃப் பி. அப்போ கொடூரத்தின் உச்சக்கட்டமாக இருக்கேயா சிவாஜிக்கலாம். 4 ஜென்ரேஷன் போகுது. டிஎம் ஜிடியூஆர் பிஎஃப் பிஏஏபி. ஸோ இதில் என்ன சொல்லணும்னு இருக்காங்க, எத்தனை அன்மேரிட் ஃபீமேல் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி,
த்ரீ அன்மேரிட் ஃபீமேல், சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு, டிஜிகே, சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இது டூ மார்க்ஸ் க்வெஸ்சன். எஸ்பிஐ கிளர்க்கு மீன்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா பாருங்கள், டூ மார்க்குங்கெலாம் பயப்படுவீங்களே நீங்கள். இதுதான் டூ மார்க் க்வெஸ்சன். அதாவது எம்எஸ் நெஃப்யூ ஆஃப் டி அப்படின்னு வரணும், கரெக்டாக நெஃப்யூ ஆஃப் டின்னு வரணும். நான் என்ன பண்ணுவேன்? நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சிம்பிளை ஒவ்வொன்றா போய் அப்ளை பண்ணி பார்த்து, இதுக்கு ஒரு பிளட் ரிலேஷன் ட்ரீ வகம் பண்ணும், இது இந்த சிம்பிளுக்கு ஒரு பிளட் ரிலேஷன் ட்ரீ, ஒரு நாலு ட்ரீ, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வரைஞ்சி அதில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வருது அப்படின்னு சொல்லணும். அதில் உங்களுக்கு எதில் வந்து எம்எஸ் தான் நெஃப்யூ ஆஃப் டி அப்படின்னு வருதுன்னு சொல்லணும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது மக்களே, அதை வேணால் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது எனக்கு இந்த இடத்துல இந்த லாஸ்டில் உள்ள சிம்பிள் தான் போடுவேனா, அந்த சிம்பிள் வந்து ஃபீமேலை குறிக்கிற மாதிரி வந்து அந்த ஆப்ஷனே ஸ்கிப் பண்ணிடலாம். நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள், நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி டூ மார்க்குக்கெலாம் இந்த மாதிரி ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதாவது இந்த லாஸ்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே தானே போட போகிறீங்க. இப்போ ஹேஷ் இங்கே போடுறீங்கன்னா ஹேஷ்ன்றது ஃபாதரை குறிக்குது. இப்போ எம் இஸ் த ஃபாதர் ஆஃப் டபிள்யூ, அதாவது எம் மேலுன்றது எனக்கு தெரியணும், ஏன்னா எம் இஸ் த நெஃப்யூ ஆஃப் டீன்னு சொல்லியிருக்கான். அப்போ எம் மேலுன்னு எனக்கு தெரியணும், அப்போ இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். பட் இந்த கேப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை, ஏன்னா இங்கே கேப் போட்டிங்கன்னா எம் இஸ் த மதர் ஆஃப் டபிள்யூன்னு வரும். எனக்கு எம் இஸ் த நெஃப்யூன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், மதர்னு வருதுன்னா இந்த ஆப்ஷனே நான் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுதான் ட்ரிக்கு, புரிஞ்சா அந்த ட்ரிக்கு? எலிமினேஷன் மெத்தட். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சிஸ்டரை குறிக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் த சிஸ்டர் ஆஃப் டபிள்யூன்னு வரும், பர்சன்டேஜை போட்டோம்னா இந்த ஆப்ஷனும் ஸ்கிப்பு. ஆம்பசன்ட் யாரை குறிக்குது? சன்னை குறிக்குது. ஸோ அப்போ எனக்கு எம் பக்கத்தில் இந்த இடத்துல மேல் மேல் ரிலேஷன் பற்றி பேசுகிறது வந்தால் தான் அந்த ஆப்ஷனே நான் சூஸ் பண்ணணும், இல்லாட்டி இந்த ஆப்ஷனே நான் தொட தேவையில்லை. எம் ஃபீமேல்னு அந்த இடத்துல வருதுன்னா அப்புறம் எப்படி போய் நான் எம்எஸ் த நெஃப்யூ ஆஃப் டீன் ப்ரூவ் பண்ண முடியும்? எம் இஸ் த நெஃப்யூனாலே எம் மேல் தானே. அப்போ எம்முக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல மேலே குறிக்கிற சிம்பிள் ஆப்ஷன் ஏலையும் டீலையும் தான் வருது. இந்த ரெண்டுக்கு மட்டும் ட்ரீ ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த இடத்துல பர்சன்டேஜு, இந்த இடத்துல கேப்பு, இந்த இடத்துல பர்சன்டேஜு, இங்கே ஆம்பசன், இதை போட்டிங்கன்னா இந்த டயக்ராம் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் டி. புரிஞ்ச எல்லாத்துக்குமே சொன்ன புரிஞ்சுங்களா சிவாஜிகளா? தேர் ஆர் 10 மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி, ஈச் ஹேஸ் டிஃபரெண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஏ ஹேஸ் 1000 ருபீஸ், ஓகே. சி டேக்ஸ் 50 ருபீஸ் அண்ட் கிவ்ஸ் ரிமைன் டு ஹர் ஒன்லி டாட்டர். அதாவது ஏ வந்து 50 ருபீஸ் எடுத்துக்கிட்டு, ஷீ டேக்ஸ் 50 ருபீஸ்னா ஏ இஸ் த ஃபீமேல், சரியா? எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? கிவ்ஸ் ரிமைனிங் டு ஹர் ஒன்லி டாட்டர். ஏக்கு ஒரே ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ரிமைனிங்கை கொடுத்துட்றாங்க. அந்த டாக்டர் யார்னா எம்னு சொல்லியிருக்கான். கிவ்ஸ் ரிமைனிங் டு ஹர் ஒன்லி டாட்டர் எம். எம் டேக் 25 ருபீஸ், எம் வந்து 25 எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு கிவ் ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் டு ஹிஸ் ஃபாதர் டபிள்யூ. ஸோ அவங்களோட ஃபாதர் டபிள்யூட்டை கொடுத்துட்றாங்க. டபிள்யூ என்ன செய்கிறாப்புல? 40 ருபீஸ் எடுத்துக்கிறாப்புல. ரிமைனிங் கிவ் பேலன்ஸ் ருபீஸ் டு ஹிஸ் ஒன்லி நீஸ். ஸோ ஹிஸ் ஒன்லி நீஸ் அப்படின்னா டபிள்யூவோட சிப்ளிங், அவங்களோட குழந்தை யூ, ஹிஸ் ஒன்லி நீஸ் யூக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ யூ டேக் 70 ருபீஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்து கிவ்ஸ் டு இஸ் மதர் ஜி, சரியா? மதர் ஜிக்கு வந்து என்ன செஞ்சிடுறாங்க?
மதர் ஜீட்டை வந்து கொடுத்துட்றாங்க. ஜி வந்து 100 சாக்லேட் எடுக்கிறாங்க. கரெக்டு தானே மக்களே? நல்லா யோசிச்சுக்கோங்க. கரெக்டு தானே? ஜிக்கு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஜியோட கணவர் கூட இந்த பொசிஷனில் இருக்கலாமேன்னு. அவன் அதுக்கு தான் ஜி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டபிள்யூன்னு கொடுத்துட்டான். அப்போ ஜி இங்கே தான் நீங்கள் போட்டாகணும். ஜி டேக்ஸ் 100 ருபீஸ் அண்ட் கிவ் பேலன்ஸ் டு ஹர் ஒன்லி சன் இன் லா. அதாவது ஜிக்கு ஒரே ஒரு சன் இன் லா யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டி. சரியா? அப்போ யூவோட கப்புல் டி. ஜிக்கு ஒரே ஒரு சன் இன் லானா யூவோட கப்புல். ஹர் ஒன்லி சன் இன் லானா ஜி இஸ் த ஃபீமேல். அதான் ஜி இஸ் த சிஸ்டர் ஆஃப் டபிள்யூ எங்கேயே கொடுத்துட்டான்ல, பிரச்சனை இல்லை. டி டெக் 40 ருபீஸ். டி இஸ் த மேல் ஹஸ்பண்ட் ஆஃப் யூ, 40 ருபீஸ். அண்ட் கிவ் ரிமைனிங் டு டபிள்யூ ஒன்லி நெஃப்யூ. டபிள்யூக்கு ஒரே ஒரு நெஃப்யூ இருக்காங்கன்னா யாராக இருப்பாங்க? டபிள்யூக்கு ஒரே ஒரு நெஃப்யூனா, டபிள்யூ ஒரே ஒரு நெஃப்யூ ஓன்னு சொல்கிறான். டபிள்யூக்கு ஒரே ஒரு நீஸ் அப்படின்னாலும் ஜியோட குழந்தை தான். டபிள்யூக்கு ஒரே ஒரு நெஃப்யூனாலும் ஜியோட குழந்தை தான். ஸோ யூவோட சிப்ளிங்காக இருப்பாங்க ஓ. ஒன்லி நெஃப்யூன்னு சொல்லிட்டான். அப்போ ஓ இஸ் த மேல். இப்போ என்ன செய்கிறாங்க? ஓ டேக் 90 ருபீஸ். ஓகே, ரிமைனிங் ருபீஸ் டு எம் ஒன்லி பிரதர் ஹச். எம்முக்கு ஒரே ஒரு பிரதர் ஹச் இருக்காங்க. சரியா? ஹச் பார்த்தீங்கன்னா எம்முக்கு ஒரே ஒரு பிரதர் ஹச்னா அது மேல். ஹச் டேக்ஸ் 85 ருபீஸ். ஹச் 85 ருபீஸ் எடுத்துக்கிறாப்புல. ரிமைனிங் டு இஸ் ஒன்லி நெஃப்யூ இசட். அதாவது ஹச்சுக்கு ஒரே ஒரு நெஃப்யூவும் அப்போ எம்மோட குழந்தைய தான் இருக்க முடியும். இங்கே இசட் வந்துடுவாங்க. இஜட் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்யூன்ட்டனால மேல். இஜட் டேக் 50 ருபீஸ் எடுத்தாச்சு. அண்ட் கிவ் பேலன்ஸ்டு அமௌண்ட் டு ஒய், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இசட். ஒய் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இசட். ஒய் இஸ் த ஃபாதர் ஆஃப் இசட். இப்போ உங்கள் வேலை என்ன தெரியுமா? 1000 ருபி இருந்துச்சா, அந்த 1000 ருபியில் இது எல்லாத்தையும் கூட்டிட்டு பெண்டிங் உள்ளதை தூக்கி ஒயிட்ட கொடுத்துருங்க. சரிங்களா? பெண்டிங் உள்ளது எவ்வளோ வருது? எல்லாம் கொடுத்து இஜெட்டோடு முடியும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 450 ரூபா பெண்டிங் இருக்கும். அந்த 450 ரூபாயை தூக்கி ஒய்க்கு போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த சம்மு. கிளியரா எல்லாத்துக்குமே? யூ ப்ரோ ஓ கரெக்டாக தானே போட்டிருக்கேன். யூ ஓ கரெக்டு தான் இல்லாம். சரியா? ஸோ இதுதான் ருபீஸ் எடுத்தது. இதுதான் ஃபேமிலி டயக்ராம். ஸோ வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ருபீஸ் ஒய்? ஸோ 450 வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரியா? ஒய்க்கு டபிள்யூ என்ன வேணும்னு கேட்குறான். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஃபாதரிங்களா. ஸோ 450 வந்து ஸ்கொயர் எடுக்கணும். டூ 225 இன்டு 2 பிரிக்கலாமா 450? அது பிரித்தோம்னா இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? 15 வரும். இது ரூட் 2 வரும். ஸோ 15 ரூட் 2 ஃபாதர் இன் லா. சார் அப்போ ஜியோட ஹஸ்பண்டுக்கு, ஜி ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொடுக்கல இல்லைங்க, இங்கே கொடுத்தா நீங்கள் போடுங்க. அவன் வந்து இத்தனை கப்புள்ஸ் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லலை. ஜிக்கு வந்து ஹஸ்பண்டே இல்லாமல் இது இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். குவஸ்டினில் அவன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கானோ அதை மட்டும் தான் சால்வ் பண்ணணும். ஹஸ்பண்டே இல்லாமல் எப்படி ஜிக்கு குழந்தைகள் வந்தது அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதை சால்வ் பண்ணணும் நீங்கள், அது போதும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்து எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ட்விஸ்ட்டு முன்னாடி ஈஸியாக கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு குவஸ்டினே நம்ம ஒரு 2 நிமிஷம் போடுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இவங்க ஒவ்வொருக்கும் சிம்பிளுக்கும் என்ன ரிலேஷன் வரும்னு சொல்லிட்டான். இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்து, சரிங்களா, எவ்வளோ ருபி யார்கிட்டருந்து வாங்கினாங்கன்னு சொல்லணும் நம்ம. அதாவது ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இப்படி போட்டிருக்கோமா? இப்போது ஜி கெட் 815 ருபீஸ் ஃப்ரம் யூ. அதாவது யூலேருந்து காசு ஜிக்கு வரும்போது 815 ரூபாயாக தான் வந்துச்சு. சரியா? டி வந்து 715 ரூபா ஜிட்டேருந்து வாங்குகிறாங்க. இது கரெக்டாக ப்ரூவ் ஆகணும். நான் சொல்கிறது புரியுதா?
இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே இருக்குது, இது கரெக்டாக ப்ரூவ் ஆகுற மாதிரி இது சால்வாக பண்ணணும் நீங்கள். சரியா? ஒன்லி 4:2 சால்வ் பண்ணுவோமா? ஒன்லி 4:2 சொல்லலாம். எம் இன்ட்டு ஹெச், என்னது? எம் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஹச். ஸோ எம் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஹச், ப்ளஸ் எதை குறிக்குது? சன்னை குறிக்குது. ஹச் இஸ் த சன் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூ பர்சன்டேஜ் எம், பர்சன்டேஜ் எதை குறிக்குது? ஃபாதர். சரியா? டபிள்யூ இஸ் த ஃபாதர் ஆஃப் எம். போட்டாச்சா? போட்டு எனக்கு இங்கே இருக்க ரிலேஷன் அப்படியே வந்திருக்கான்னு பாருங்க. எம்ஹெச்சோட ஃபாதர் டபிள்யூ, இந்த ரிலேஷனும் அப்படியே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜி சாக்லேட்டை எடுத்துகிட்டு டீட்டை கொடுக்கும்போது 715 தான் கொடுத்துருப்பார். அதில் டீ 40 எடுத்துட்டு பேலன்ஸ் 675 ஓட்டை கொடுப்பார். ஸோ டீக்கு பார்த்தீங்கன்னா ஜீட்டை இருந்து, சாரி டீக்குன்ற பாருங்கள், ஓக்கு ஓக்கு பார்த்தீங்கன்னா டீட்டை இருந்து கிடைத்த சாக்லேட் 675, அப்புறம் அவர் 90 எடுத்துட்டு பேலன்ஸை ஹச்சுக்கு மாற்றி விட்டுருக்காரு. ஸோ எனக்கு இதில் ரிலேஷனும் கரெக்டாக வருது, அமௌண்ட்டும் கரெக்டாக வருது. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இன்றைக்கான செஷன் முடிஞ்சு.